ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்களுக்கு கான் கேமிங் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த இப்போது வந்து இப்போ அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தரப்போ வரப்போகுது நம்ம போகிறோம். என்னென்ன பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்று நம்மளுக்கு வரப்போகுது. இந்த கண்டு பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு இந்த கண்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்துப்போம். இந்த கண்டு பார்த்தா ரெண்டு கையிலும் எடுத்து அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். அது உண்மையாக போயான ஒன்று யாருக்குமே தெரிய வரல. ரெண்டு கையிலும் எடுத்து அப்டேட் அடிக்கலாம், ரெண்டுமே அடிக்கலாம கொடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு வந்து எஃப்எஃப் டோக்கன் வந்து யாருமே வேஸ்ட் பண்ணதுங்க. செகண்ட் ஆஃப் தான் எஃப்எஃப் டோக்கனில் வந்து இந்த காஸ்ட்யூம் வரப்போகுது. இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட தெரியாதோ இல்லை என்ன சொல்கிறது, புதுசாக வந்து கூட இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துருவான்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஒருத்தரான ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் டோக்கனில் வந்து யாருக்கும் வேறு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ண அப்படியே ஒரு 500-600 ஒருத்தர் வச்சுருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வச்சுருக்கவே மாட்டேன். டைமண்ட் ராயல் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோய்க்கு கிராண்ட் மாஸ்டர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ஒரு இதுவும் கொண்டு வர போகிறாங்க. இதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ஹீரோய்க்கு போகலாம், அப்புறம் வேணால் ஒரு கிராண்ட் மாஸ்டர் போகலாம், கிராண்ட் மாஸ்டருக்கு அப்புறம் இது போகலாம். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ரேங்க் கொஞ்சம் இதாக நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் பார்ப்போம். அடுத்து வந்து இந்த அப்டேட் வந்து இன்றைக்கி வந்து யாரும் கேம் விளையாடணும். நானே பார்த்தீங்கன்னா காலையில் நான் வெறித்தனமாக விளையாடிட்டேன். நான் யாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் விளையாட முடியாது. ஆனால் சாயந்தரம் ஒரு ஈவினிங் 5:45 தான் ஓப்பன் ஆகும், அதிலே போட்டிருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ராயல் காஸ்ட்யூம் என்ன கேட்டிருந்தீங்க, கோல்டு ராயல் காஸ்ட்யூம் என்ன தர போகிறாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த கோல்டு ராயல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இதுதான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த கோல்டு ராயல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கோல்டு ராயல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற ரொனால்டோ கேரக்டருக்கு போட்டுக்கிட்டு நம்ம கெத்தாக போனோம்னா உள்ள சீனாக இருக்கும், மாசாக இருக்கும். இந்த கேரக்டர் வச்சு நம்ம பேட் வாங்கலாம், பேட்டை வாங்க கையில் வச்சுட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். நம்ம ரொனால்டோ வந்து ஃபுட்பால் இதில் நம்ம இதுதான். அப்புறம் என்ன சொல்லுறாங்க, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போடுறது என்னென்ன ஹேக்கர் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அந்த வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோ எனக்கு மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து AUG நியூ கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. இந்த அப்டேட் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த AUG கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும், வெளியில் போகிறாங்க. வெளியில் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ சொல்கிறானுங்க, நம்ம நிறைய கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகலாம், பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அடித்து தூக்க போகிறாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோடிலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எம்பி ஃபைட்டே இருக்காது, எல்லா பாய் P90 தான் இருக்குமோ கிளா. இது உண்மைதான், இது வந்து உண்மைதான் இது அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஆகுதுதான். கிளாஸ் கோட் ரேங்க்லலாம் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து அது எம்பி ஃபைட்டே இருக்காது. எம்பி ஃபைட்டே வந்து தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா P90 இருக்குல்ல, P90 அந்த கடந்த கொண்டு வரணும். நம்ம வந்து கிளாஸ் கோட் ரேங்க் வந்து அது இதாகிட்டு நம்மளுக்கு வந்து போனாட்டி ஃபேமஸ் இருந்தாங்களே இப்போ வந்து P90 தர போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் ஷாட்கன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது, நம்ம சர்வருக்கு வரப்போகுது. பிரேசில் சர்வருக்கு பார்த்திங்கன்னா பேடல் விட்டுருக்காங்க. பிரேசில் சர்வர் ஸ்டீல் தான் இது. நம்ம சர்வருக்கு பார்த்திங்கன்னா பேடலில் கண்டிப்பாக விட மாட்டோம். எப்படி ஒரு 1000 டாப்லோ ஒரு 2000 டாப்லோ கண்டிப்பாக இது விடுவோம். நம்ம எப்படி ஆட்டி வதக்குவோம் அந்த நம்ம இந்த காஸ்ட்யூம் நம்மளுக்கு இந்த கன் ஸ்கின் நம்மளுக்கு வரத்துக்கு. பிரேசில் சர்வருக்குனா நார்மல் பேடல்லே விட்டுட்டோம், அவர் எமௌண்ட்லாம் ஒரு நார்மல் பேடல்லே விட்டோம். நிறையா சொல்லியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேன் ஸ்கின்லாம் ஃப்ரீயாக தரப்போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரிவா இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும்னு தான் நினைக்கிறோம். என்ன எப்படின்னு பார்க்கலாம். சும்மா வெறித்தனமாக வரப்போகுது. எனக்கு வெறுப்பாக இருக்குது, எனக்கு ஃபுல்லாக கேம் விளையாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் என்ன ப்ரோன்னு கேட்டீங்க. இந்த டைமண்ட் இதுதான் வரப்போகுது. நான் டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெயின் காஸ்ட்யூமில் தருவாங்க, மெயின் காஸ்ட்யூமில் தருவாங்க, இல்லை ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் தருவாங்க. எது தருவாங்க யாருக்குமே இன்னும் நிச்சயமாக தெரியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம், இன்றைக்காச்சும் நாளைக்கு இன்றைக்கி பார்த்துடலாம். நம்ம வந்து லாகின் ரிவார்ட்ஸாக பார்த்திங்கன்னா நிறைய பொருள் தரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. லாகின் ரிவார்ட்ஸாகவே நம்மளுக்கு வந்து பேண்ட் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா பைக் ஸ்கின்னு, கார் ஸ்கின்னா தரதான்னு சொல்லி கார் ஸ்கின் தரதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து தரது எதுவும் உண்மையாக போய் என்னன்னு தெரியல. மத சர்வர்கள் என்னென்னோ கொடுத்துட்டு வராங்க, நம்ம சர்வர்கள் என்ன தரப்போனோ தலைவதியாக இருக்குது. இந்த இந்தியன் சர்வனும் ஆனால் மோசமாக ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கண்டஸ்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பட்டன் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது இந்த இதை வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது.
நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் வந்து ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜம்ப் ஹைட் ஜம்ப்லாம் ரொம்ப ஜம்பாக யூஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டையே தாண்டி போய் அந்த வீட்டுள்ளே போவோம், நம்ம ஜம்ப் பண்ணுவோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்மளுக்கு வந்து கிடையாது. இனிமே வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேட் போர்டில் போகும்போது இனிமேல் நம்ம சுட்டானா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா மாயமாக அடைஞ்சிரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டில் வந்து நம்ம வந்து அவன் அடிக்கும் போது நம்ம எப்படியாவது தப்பிச்சிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. இனிமேல் நம்ம அடிக்கும் போது தப்பிச்சிக்கணும், அடிச்சு பிடிச்சி சாக வேண்டியதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேட் போர்டு வந்து அதிக பவர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு P90 அப்புறம் M4A1 பார்த்தீங்கன்னா பவர் இனிமேல் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். P90 பார்த்தீங்கன்னா 23லேருந்து 24க்கு கொண்டு வரணும், நம்ம நினச்சிக்கூடியதான் அப்படி கொண்டு வரணும். நம்ம M4A1க்கெல்லாம் ஸ்கின் இருந்தால் வேறு லெவல் அடிக்கும். ஸ்கின்னு நம்ம நினச்சிட்டு அடி வேண்டியது, நம்ம இது ஓகே நல்லா அடிக்கணும்னு நம்ம நினச்சிட்டு அடிக்க வேண்டியதான். M4A1 வேறு லெவலில் ஸ்கின் நம்மகிட்ட வேறு லெவலில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டேமேஜில் அதிகமாக மாற்ற போகிறாங்க. ரூலர் ஸ்பீடில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மங்கி பெட்டு வரப்போகுன்னு சொல்லியிருந்தோம். அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து நாளைக்கோ இல்லை இன்றைக்கி அப்டேட் ஆகின ஒரு பிறந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெட்டு கண்டிப்பாக வந்துடும். அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட கான் கேமிங் அந்த சேனலுக்காகவே நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் கன்னு தரப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து நான் சும்மா சொன்னேன், யாருமே வந்து நம்பிடாதீங்க அப்படின்னு நம்பிடாதீங்க, யாரும் நம்ப மாட்டீங்க, சும்மா நான் ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி அப்டேட் ஆகணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து வெளியே போகிறாங்க. இந்த மூணு கேரக்டர் வந்து நம்மளுக்கு வரப்போது ரொனால்டோ இந்த நம்மளுக்கு கலாக்கெல்லாம் இனிமேல் வேலைக்கே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜி ரொம்ப பிடிச்சின்னு இருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திற்கு பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆள் கொடுங்க. ஆள் கொடுத்தா தான் நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டே இருங்க, ஷேர் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜி ரொம்ப பிடிச்சின்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.